தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கிதைக்காத மருட்சியே. 100% திசை காட்டிக்கு சரியான துல்லியமாக இருக்கக்கூடிய வீடு இது. சரியாக அப்படி கட்டலாமா, அப்படி கட்ட முடியுமா? இந்த இடத்துல சொல்லக்கூடிய விதியம், உங்களுடைய மனை அல்லது உங்களுடைய இடம் திசை காட்டிக்கு பொருந்து இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி 100% திசை காட்டிக்கு வைத்துக்கொள்ளலாம். ஆனால் 100%க்கு திசை காட்டிக்கு நான் வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு வாசலை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. திசையாட்டி என்பது பூமி உருண்டையை போல, பூமி உருண்டை தான். அப்போ அந்த பூமி உருண்டையில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் அந்த திசையாட்டிக்கு பொருந்துகிற அமைப்பில் இருக்க வேண்டும். பூமியில் ஒவ்வொரு இடங்களையும் மத்திய பாகம்தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் நடராஜ பெருமான் நிற்கக்கூடிய இடம் உலகின் மத்திய பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம வாட்ஸ்அப்பில், நம்ம வந்து யூடியூப்பில் நிறையா மக்கள் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. எல்லா இடமும் மத்திய பாகம் தான். பூமி உருண்டை வடிவம் அல்லவா, 23 டிகிரி சாய்ந்து தானே இருக்கிறது. அப்போ எல்லா இடங்களும் மத்திய பாகம், நம்ம இருக்கக்கூடிய இடம் அந்த மத்திய பாகம். இப்போ அந்த வகையில் நீங்கள் நார்த் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டால், உங்கள் இடத்துலேருந்து அந்த பூகோள வரைபடத்தை வரையும் பொழுது, ஒரு கிராஃப் வரையும் பொழுது, 90 டிகிரி என்பது கிழக்காகவும், 135 டிகிரி என்பது தென்கிழக்காகவும், 180 டிகிரி என்பது தெற்காகவும், 225 டிகிரி என்பது தென்மேற்காகவும், 270 டிகிரி மேற்காகவும் நம்ம வந்து வாஸ்துல நம்ம சொல்கிறோம். 335 டிகிரிகள் வடமேற்கு. இப்போ இந்த இடத்துல அந்தந்த இடங்களில் அதனை உட்கார வைக்கணும். வடமேற்கில் படியாக அந்த டிகிரியில் உட்காரணும், மேற்கில் படியாக 270 டிகிரியில் உட்காரணும், தென்மேற்கில் படுக்கறையாக 270 டிகிரியில் உட்காரணும், சமையலர் 135 டிகிரியாக அதில் உட்காரணும், வரவேற்பர் பிரம்மஸ்தானத்துக்கு பொருந்தி வரணும், சமநிலையும் வரமைச்சரும் கூடி இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானத்துக்கு பொருந்தி வரணும். இந்த மாதிரி அமைச்சர் தான் அந்த ஒரு திசைகாட்டி பொருந்துகிற அமைப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு 30 அடிக்கு 60 அடி சைட்டை வச்சுட்டு நீங்கள் நான் திசைகாட்டிக்கு சைட்டை வச்சுருக்கேன்னு சொன்னால், நீங்கள் அங்கே சமையலறைக்கு அறை அமைக்கக்கூடிய இடம் திசைகாட்டி தென்கிழக்கில் இருக்காது, வேறு இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படி பொருத்துவீங்க? பொருத்த முடியாதல்லவா. அப்புறம் எப்படி நீங்கள் திசைகாட்டி சொல்லுவீங்க? இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை திசைகாட்டி கவனிக்கணும். திசைகாட்டிக்கு பொருந்தி இருந்தால் ஓகே, 30 டிகிரி வடக்கு இருக்கா, வடக்கு பார்த்து வீடு கட்டிங்கன்னா சுபிட்சமாக இருப்பீங்க. ஆனால் இப்போது படிக்கட்டுக்களை, சமையலறை, மத கழிவறைகள் எல்லாம் கவனம் செலுத்திடணும். கிழக்கு 90 டிகிரி கா 90 இல்லாமல் 70 டிகிரி காட்டுதா, சுபிட்சமாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கும். அதில் வந்து வீட்டில் தாராளமாக கட்டிக்கலாம். மேற்கு நம்ம சொல்கிறோம், மேற்கு வந்து 270 டிகிரி இல்லாமல் 290 டிகிரி பார்க்குதுங்களா, அது வந்து தென்மேற்கு வடமேற்கு இருக்கிற மனை, அது தாராளமாக வீடு கட்டலாம். அதில் தெற்குன்னு சொல்கிறோம், தெற்கு வந்து 180 இல்லாமல் 165 பார்க்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக வீடு கட்டலாம். இப்போ இந்த விதிகளையெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து வீடு கட்டும் பொழுது, இதை மறந்துட்டு திசைகாட்டி மட்டும் பொருத்தி வச்சிட்டோன்னா வாஸ்து அந்த இடத்துல முழுமையடையாது. அந்த இடத்துல கவனமாக பார்த்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.